அவர் சொல்றாரு பாருங்க, பொறாமை என்பது, பொறாமை என்பது ஒரு தீக்குச்சி. தீ பற்றுவதற்கு முன்பே தீக்குச்சி எரிந்து போகும், அழிந்து போகும். அது மாதிரி அடுத்த மீது பொறாமைப்படுகிறவன் அவன் அழிவதற்கு முன்பு இந்த பொறாமைப்படுகிறவன் அழிந்து போவான். தீக்குச்சி எப்படி தீ பற்றுவதற்கு முன்பு நாம் அழிந்துவோம் என்று தெரியாமல் இருக்கிறதோ, அது மாதிரி அடுத்தவன் மீது பொறாமைப்படுவோம், நான் அழிந்துவோம் என்று தெரியாமையே அழிந்து போகிறான் என்று வச்சுக்கணும். ஏன் இந்த தத்துவம்லாம் வருது? ஒரு தத்துவ ஞானியின் வாரிசு வருது. தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் தத்துவமாவே வாழ்ந்தவர். நம்முடைய தாத்தா அவருடைய வாரிசு, அவரால் கண்டெடுக்கப்பட்ட அரும்பெரும் கொடை, தமிழ் பேரினத்தின் சொத்து முக்கையத்தேவர் அவர்கள். அவர் வந்து நம்ம தாத்தா தெய்வ திருமகனை முதுகுலத்தூர் கலவரத்துல கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி சென்னை மத்திய சிறை, அதாவது சென்ட்ரல் ஜெயில், அதுல ஒண்டி வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற புழல் இல்ல, அப்ப பழைய சிறை. அதுல நம்முடைய தாத்தா முக்கையத்தேவர் அவர்கள் தன்னுடைய தலைவரை சந்திக்க போறாங்க. நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் சந்திக்க போறாங்க. அப்படி போகும்போது நான் பல சிறைகள்ல இருந்திருக்கேன். அங்க டவர் பிளாக்னு ஒண்ணு இருக்கும், அது இந்த சிறையில மாடியில இருந்திருக்கு, மாடியில டவர் பிளாக். அங்க போய் நம்ம தாத்தா முக்கையத்தேவர் ரொம்ப தினமும் காத்திருக்காங்க தெய்வ திருமகன் வருகைக்காக. தாத்தாவே எழுதியிருக்காங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன், என் தெய்வம் வந்தது. அருள் வடிவோட வந்தது, நான் தரிசிச்சேன், காலில் விழுந்து வணங்கினேன், என் முதுவில் இரண்டு கண்ணீர் துளிகள், நிமிந்து பார்த்தேன் தெய்வம் கண்கலங்கி நின்றுச்சு. பாருங்க, படிக்கும் போது அரை மணி நேரம் ஆச்சு நான் அந்த பக்கத்தை விட்டு நகர்றதுக்கு. அப்படியே கண்கலங்கி நின்றுச்சு, என் மனசுக்குள்ள ஓடுது. ஆயிரக்கணக்கான துப்பாக்கி கண்டு பயப்படாத, கலங்காத இந்த கண்கள், பீரங்கி குண்டுகளுக்கு நடுங்காத இந்த கண்கள், கலங்காத இந்த கண்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சாத இந்த கண்கள் இன்னைக்கு கலங்கி நிற்குதே அப்படின்னு அப்படி பார்க்கும்போது தூக்கி விட்டு, நம்ம மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்ன்றாங்க. அன்றைக்குத்தானே எனக்கு தெரிந்தது, என் தெய்வத்தின் நெஞ்சில் இருக்கிறது தெய்வம் அல்ல, என் மக்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேங்கிற. எம்எல்ஏவா இருக்கும்போது எம்எல்ஏ ஹாஸ்டல்ல மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அவரு எல்லாருக்கும் உணவு வாங்கி கொடுக்க, தண்ணீர் டீ காஃபி வாங்கி கொடுக்கறது ஒரு எடு டீம். அப்ப பெருந்தல் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர், அவங்க ஒரு அரசாணை போட்டுருவாங்க சிஓ. என்னன்னா, எட்டாம் வகுப்புக்கு மேல படிக்காதவங்களுக்கு அரசு வேலை இல்லை, எட்டாம் வகுப்புக்குள்ள படிச்சவங்களுக்கு அரசு வேலை இல்லை, ரத்து அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்ணா ரெண்டு நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே எடுக்கணும் மண்ணாங்கட்டி. தாத்தா அறையில தான், முக்கியத்துவர் அறையில. ஏய், ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? இந்த மாதிரி என் வேலை போயிடுச்சு, ஏன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், பொண்டாட்டி பிள்ளைய பட்டினியா கிடக்குதுங்கய்யா, ஒரே இதாக இருக்குங்க, நான் என்னையா பண்றது? போடுறா முதலமைச்சர், போட போட. யாரு? நம்ம தாத்தா. போடுறா போனா போட்ட. படிக்காத ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பீனா இருக்கக்கூடாதுன்னு கேள்றா. ஓ, போட்டவுடனே இவர் போட்டோன்னா அங்கே ஒரு ஆள் எடுத்துட்டார், ஒருத்தர் எடுத்துட்டார். ஏங்க, படிக்காதவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்கக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டது. அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்துருச்சு, இங்கே யார் மண்ணாங்கட்டி? இப்போ தாத்தாவுக்கு தெரியுது, ஆகா அவரே எடுத்துட்டார் ஒருக்கு போனேன், காமராஜர் எடுத்துட்டார் ஒருக்கு அப்படின்னு. ஐயா, நான் என்ன போடா பின்னாடி வரேன், நீ போட வரேன், போடா வரேன்டா, போட போடா, தெரியுமா போடா, நான் வரேன்டா பின்னாடி அப்படின்னு அனுப்பிவிடா. அங்கே வாசலில் ஒரு ஆள் நிற்கிது, முதலமைச்சர் வாங்க, நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா? வாங்க வாங்க வாங்க. ஆ, விசாரித்தேன் விசாரித்தேன், ரெண்டு பொம்பளை பிள்ளை இல்லாமல், ரெண்டு நாளில் வீட்டில் எல்லாம் பட்டினி எடுக்கிறாமல் சாப்பிட்லையாமில்ல. ஆ, இந்தாங்க இது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எட்டாம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு போட்டிருக்கணும். அந்த ஆர்டரை நான் மாற்றிக்கிறேன், மாற்றிக்கிறேன், நீங்கள் போங்க, உங்கள் வேலை உறுதி, இந்தாங்க காசு, சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பிட வாங்கிட்டு போங்க, போயிட்டு வரீங்களா அப்படி எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க. அது பாருங்க, எங்கள் மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்கிறாங்க.
கண்ணியமிக்க நம்முடைய தாத்தா காகித மில்லத்து, நம்முடைய தாத்தா ராமசாமி படையாச்சி, கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ராமமூர்த்தி, இவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கூட்டணியை அண்ணா தலைமையில உருவாக்குறதே நம்முடைய தாத்தா முக்கியத்தோர் அவர்கள் தான். இந்த காங்கிரஸுக்கார பயில ஒழிக்கணும்ட்டு அவர் உருவாக்கிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. அவர் நினைச்ச மாதிரி அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இதுவரை எழலை. அது இந்த திராவிட பன்னியல்ல ரத்தம் குடிக்கிற உண்ணியா ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்குதே ஒழிய, அதையும் ஒழிக்கிறதுக்கு தான் நாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறவே ஒழிச்சு விட்டுறணும், நீங்க அறவே ஒழிச்சு விட்டுறணும். அது அன்னைக்கு வீழ்த்தினதான் நம்முடைய தாத்தா வஞ்சம் வச்சு வீழ்த்தினாரு, அதுலதான் இது இன்னைக்கு வரைக்கும். என்ன நமக்கு ஒரு வருத்தம்னா, பலகாலம் வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணாத்துறை அவர்களுக்கே பதவி பிரமாணம் எடுத்து வைத்தவர் நம்முடைய தாத்தா தான். தற்காலிக சபாநாயகராக இருந்து எங்களுடைய கட்சியின் நிறுவன தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைத்தவர் நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான், கூட்டுறவுத்துறை அமைச்சர். அப்ப இந்த இதுல என்ன கவனிக்கணும்னா, ரெண்டு முறை தற்காலிக சபாநாயகரா தாத்தா இருந்திருக்காங்க. யாருடையதுல? திமுகவுலையும் தற்காலிக சபாநாயகர், அதே போல எம்ஜிஆர் ஆட்சியிலையும் தற்காலிக சபாநாயகரா இருந்திருக்காங்க. இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த உசிலம்பட்டியில என் தம்பி கூட பேசுனா பாருங்க, உசிலம்பட்டியில வந்து தாத்தா போட்டிடும் போது 1977 அவன் வந்து எம்ஜிஆர் வேட்பாளரை போட்டுட்டு மூக்கையாத்தவர் நிக்கிறாரு அப்படின்னோடனே திரும்ப பெற்றுட்டாரு. அவரை அவ்வளவு பெரிய நேர்மையான தலைவரை எடுத்து போடக்கூடாது, திரும்ப பெற்றார். அது காரணம் சொல்லுகாரு, பேரறிஞர் அண்ணாவுக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச தலைவர் அவரை எதிர்த்து போட்டி போடுவது நாகரிகமா இருக்காதுன்ட்டு. அது அப்ப அவரு அதிமுக ஆட்சிக்கு வந்து பதவி இருக்கும் போதும் தற்காலிக சபாநாயகராயிருந்து எங்களுக்கு எல்லாம் பதவி பெருமானம் முக்கியத்தவரே செய்து வைப்பார் என்று அந்த ரெண்டு கட்சிக்கும் தற்காலிக சபாநாயகர் இருந்த ஒரே ஆள் நம்முடைய தாத்தா தான். இந்த படம் உங்களுக்கு இப்ப பார்க்க கொஞ்சம் தொந்தரவா இருக்கும், நான் பேசிட்டு இருக்கனால நாங்க வெளியிட்டுருவோம் ஒரு இசையை போட்டு, அப்புறம் நீங்க பாருங்க தாத்தாவுடைய இளம் வயது படங்கள் எல்லாம் வரும், அதை நீங்க சின்ன பிள்ளைய பாத்துக்கோங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும், நான் நடுவால் இன்னும் பேசுறதுனால நாங்க வெளியிட்டுருவோம். இன்னைக்கு இரவே வெளியிடுவோம், நாளைக்கு வெளியிடுவோம், நாளைக்கு வெளியிட்டுருவோம். அதுல அந்த இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர், எங்க மாமா அதுல அமைச்சர், எங்க மாமா காளிமுத்தவர்கள். இப்ப அதுல வந்து இவரு இந்த உறுப்பினர்கள்லாம் சபாநாயகர்கிட்ட பேசணும்னா, நேரம் பேசுறதுக்கு நேரம் வேணும்னா கையை உயர்த்தணும், கையை உயர்த்தணும். கையை உயர்த்தும் போது அவர் பார்த்துட்டு அந்த பேரை குறிச்சுக்கிட்டு கையை உயர்த்துற யாரு என்னன்ட்டு நேரம் கொடுப்பாங்க, அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுல நம்ம தாத்தா கையை உயர்த்தி உயர்த்தி நேரம் கேட்டுக்கிறதுல எம்ஜிஆருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு, மன கஷ்டம் ஆயிட்டு எங்க மாமாவை கூப்பிட்டு, காளி முக்கையத்தூர் அடிக்கடி கையை உயர்த்தி நேரம் கேட்கிறாரு, பார்க்க கஷ்டமா இருக்கு, மனசங்கடமா இருக்கு, சும்மா ஒரு கடிதத்துல எழுதி பேசணும்னு ஒரு சீதை கொடுத்துட்டாருன்னா நம்ம சொல்லி நேரத்தை கொடுக்க சொல்லிடலாம், சொல்லுங்க பேசி பின்ன போயிட்டு எங்க மாமா போய் நம்ம தாத்தாட்ட முக்கியத்தவர்கிட்ட தலைவர் ரொம்ப சங்கடப்படுறாங்க, நீங்க எதுக்கு கையை உயர்த்தி உயர்த்தி கேங்க, ஒரு தாளில் எழுதி கொடுங்க நான் கொண்டு கொடுத்துட்றேன், உடனே உங்களுக்கு நேரம் கொடுத்துட போறாங்க. இல்லை இல்லை, அந்த முன்னுரிமை எனக்கு வேணாம், மற்ற உறுப்பினர்களுக்கு என்னவோ அது எனக்கு இருந்தா போதும். அதே மாதிரி நான் அது எங்க மாமா சொல்றாங்க, அப்படி ஒரு நேர்மையாளனை எளிமையாளனை பண்பாளனை என் அரசியல் வரலாறுலயே பார்த்தது இல்லைன்னு எங்க மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்காங்க, இங்கதான் 1989 பேசியிருக்காங்க, இங்க நின்று பேசியிருக்காங்க.